Good morning, Honorable Prime Minister Sir. My name is Rupesh Kasyap. I am a student of class 9 from Swami Atmanand Government English. कैमरा उस बच्ची पे लगाइए हाँ. From Swami Atmanand Government English Medium School, Darbha, District Bastar, Chhattisgarh. Sir, my question is, how can I avoid unfair means in exams? Thank you, sir. Thank you, Rupesh. Honorable Prime Minister, sir, from the heritage city of Jagannath Puri, the spiritual capital of Odisha, famed for its magnificent cone-shaped layout, Rath Yatra, and serene beaches, Tanmay Biswal seeks your guidance on a similar issue. Tanmay, please ask your question. Honorable Prime Minister, sir, namaskar. My name is Tanmay Biswal. I am a student of Jawahar Navodaya Vidyalay, Konark, Puri, Odisha. My question to you, sir, is how to eliminate cheating or copying activities of the students during examination. Kindly guide me on this. Thank you, sir. Tanmay, Maninay Pradhan Mantri Ji, Rupesh aur Tanmay, pariksha mein anuchit sadhanon ke prayog se kaise bacha jaye, is vishay par aapka margdarshan chahte hain. Shraddhay Pradhan Mantri Ji. Yenakku sandoshamaga irukkirathu. Adhaavadhu nammudaiya மாணவர்களுக்கு கூட என்ன தோன்றியிருக்கிறது என்றால், அதாவது தேர்வுகளிலே தவறான வழிமுறைகள், மால் பிராக்டிசஸ் என்று அழைக்கப்படுகின்றது அவை, அவற்றுக்கு எதிரான தீர்வுகளை நாம் ஏற்படுத்தியாக வேண்டும். மிகவும் குறிப்பாக கடுமையாக உழைக்கும் மாணவர்கள் இருக்கிறார்களே, அவர்களுக்கு கண்டிப்பாக இது பற்றிய கவலை அதிகமாக இருக்கிறது. நான் இந்த அளவுக்கு கடுமையாக உழைக்கிறேன், ஆனால் சிலரோ தவறான முறையிலே காப்பி அடித்து விட்டடித்து தங்களுடைய மதிப்பெண்களை அதிகப்படுத்திக் கொள்ளுகிறார்கள் என்று. முன்பெல்லாம் கூட இப்படி காப்பி அடித்தவர்களோ விட்டடித்தவர்களோ இப்படியெல்லாம் இருந்திருக்கலாம் ஒருவேளை, ஆனால் ஒளிந்து மறைந்து இதை செய்திருப்பார்கள். ஆனால் இப்போதோ பெருமை பீற்றிக் கொள்ளுகிறார்கள், சூப்பர்வைசரை நான் வந்து முட்டாள கிப்டேன் என்று பெருமை பேசுகிறார். இந்த விழுமியங்களில் ஏற்பட்டிருக்கும் மாற்றம் இருக்கிறதே, இதுதான் மிகவும் அபாயகரமானது. ஆகையினால் அந்த வகையிலே ஒரு சமுதாயம் என்ற முறையிலே இதை பற்றி நாம் அனைவரும் சிந்தித்தாக வேண்டும். அடுத்த இன்னொரு விஷயம் என்னவென்றால், அதாவது சில பள்ளிகள் அல்லது ஒரு சில ஆசிரியர்கள், அதாவது டியூஷன் வகுப்புகள் எடுக்கும் ஆசிரியர்கள், அவர்களுக்கும் என்ன தோன்றுகிறது என்றால், இந்த மாணவர்கள் எப்படியாவது தேர்ச்சி அடைய வேண்டும், ஏனென்றால் இவர்கள் பெற்றோர்களிடமிருந்து நான் பணத்தை பெற்றிருக்கிறேன் என்று பயிற்றுவிக்கிறார்கள். ஆகையால் அவர்களும் இவர்களுக்கு வழிகாட்டுகிறார்கள், உதவி செய்கிறார்கள், காப்பீடிக்கு உதவுகிறார்கள் செய்கிறார்கள் இல்லையா? அப்படிப்பட்ட ஆசிரியர்கள் இருக்கிறார்கள் தானே? அப்படி இருப்பதில்லையா? அப்படி என்றால் சொல்லுங்களேன். இதன் காரணமாகவும் கூட மேலும் ஒரு விஷயத்தையும் நான் பார்க்கிறேன். சில மாணவர்கள் படிப்பதில் நேரம் அதிகம் செலவு செய்வதில்லை, ஆனால் காப்பீடிக்க கையாளும் வழிமுறைகளில் பல நூதனத்தன்மைகளை புகுத்துகிறார்கள். அதில் மணிக்கணக்காக நேரத்தை செலவு செய்கிறார்கள். அவர்கள் பிட்டுகளை தயாரித்தார்கள் என்றால் நுணுக்கி 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 அதில் எழுதுகிறார்கள். சில வேளைகளில் எனக்கு என்ன தோன்றுகிறது என்று சொன்னால், இதற்கு பதிலாக காப்பீடிப்பதற்கான வழிமுறைகள், அதற்கான உத்திகள், இதை மிகவும் சீர் செய்வதற்காக அவர் எவ்வளவு நேரத்தை செலவு செய்கிறார்களோ, உண்மையிலேயே அவர்களுக்கு படைப்பாற்றல் அதிகமாகவும் இருக்கிறது இப்படி காப்பியடிப்பவர்கள். இதற்கு பதிலாக அதே அளவு நேரத்தை அவர்கள், அதே படைப்பாற்றலையே அவர்கள் அந்த திறமையை கற்றலில் செலவு செய்தார்கள் என்றால், அப்போது ஒருவேளை அவருடைய செயல்திறன் மேலும் மிளிர கூடும். யாராவது அவர்களை வழிகாட்ட வேண்டும். இப்போது வாழ்க்கை என்பது மிகவும் மாறி போய்விட்டது, உலகம் மிகவும் மாறி போய்விட்டது. இதன் காரணமாக மிக அவசியமானது என்று சொன்னால், அதாவது ஒரு தேர்வு முடிந்துவிட்டால் வாழ்க்கையே அதோடு முடிந்து போய்விட்டது, இது சாத்தியமே கிடையாது நண்பர்களே.
இன்று திருப்பத்துக்கு திருப்பம் திருப்பத்துக்கு திருப்பம் ஏதோ ஒரு தேர்வை நீங்கள் எழுதி கொண்டே இருக்க வேண்டியிருக்கிறது. எத்தனை இடத்தில் தான் நீங்கள் காப்பி அடிப்பீர்கள் தம்பிகளா? ஆகையினாலே காப்பி அடிப்பவர்கள் எல்லாம் அவர்கள் கண்டிப்பாக ஒன்றிரண்டு தேர்வுகளில் வேண்டுமானாலும் தப்பிக்கலாம், ஆனால் வாழ்க்கையை அவர்களால் தாண்டி செல்ல முடியாது. காப்பி அடித்து வாழ்க்கையை அமைத்து கொள்ள முடியாது. ஒருவேளை தேர்வுகளிலே ஏதோ கூடுதல் குறைவாக மதிப்பெண்களை பெற்றுவிட முடியலாம், ஆனால் ஏதாவது ஓரிடத்தில் சிக்கிக் கொண்டுதான் ஆக வேண்டும். ஆகையால் நாம் எப்படிப்பட்ட ஒரு சூழலை ஏற்படுத்த வேண்டும் என்று சொன்னால், ஏதோ ஒன்று இரண்டு தேர்வுகளிலே நீ காப்பி அடித்திருக்கலாம், அதிலே நீ தேர்ச்சியும் பெற்றிருக்கலாம், ஆனால் அடுத்த கட்டங்களிலே ஒருவேளை நீ வாழ்க்கையிலே மிக ஆழமாக சிக்கிக்கொள்வாய். அடுத்தபடியாக மிகவும் கடினமாக உழைக்கக்கூடிய மாணவ செல்வங்கள் அவர்களிடமும் நான் என்ன கூற விரும்புகிறேன் என்றால், அதாவது உங்களுடைய கடும் உழைப்பு உங்கள் வாழ்வினிலே சந்தோஷங்களை இட்டு நிரப்பும். ஒருவேளை இப்படியும் நடக்கலாம், அந்த பயனில்லாதவன் உங்களை விட இரண்டு நான்கு மதிப்பெண்கள் கூடுதலாக பெறலாம், ஆனால் அவனால் என்றுமே உங்கள் வாழ்க்கையில் தடையை ஏற்படுத்தவே முடியாது. உங்களுக்குள்ளே இருக்கின்ற அந்த சக்தியானது, உங்களுக்குள்ளே உறைந்திருக்கும் அந்த சக்தியானது, அந்த பலமானது உங்களை முன்னெடுத்து செல்லும். தயவு செய்து, அவனுக்கு நன்மை ஏற்பட்டிருக்கிறது, ஆகையால் நானும் அதே வழியை பின்பற்றுகிறேன், அப்படி கண்டிப்பாக எப்போதும் செய்து விடாதீர்கள், எந்த காலத்திலும் செய்து விடாதீர்கள். நண்பர்களே, தேர்வுகள் எல்லாம் வரும் போகும், நாம் நமது வாழ்க்கையை வாழ வேண்டும், மனது நிறைய வாழ வேண்டும், வென்று வென்று நாம் நமது வாழ்க்கைகளை வாழ வேண்டும். ஆகையால் அந்த வகையிலே நாம் என்றுமே குறுக்கு வழிகளை பின்பற்றக்கூடாது. நீங்களே கூட பார்த்திருக்கலாம், ரயில் நிலையங்களிலே கூட ஒவ்வொரு ரயில் நிலையத்திலும் தண்டவாளங்கள் இருக்கிறது இல்லையா? தண்டவாளங்களுக்கு மேலே மக்கள் நடந்து செல்ல பாலங்கள் இருக்கின்றன, ஆனால் மக்கள் அந்த பாலங்களை பயன்படுத்த விரும்புவதில்லை. ஆகையினாலே யாராவது குறுக்கு வழிகளை பின்பற்றினார்கள் என்று சொன்னால், அதை பற்றிய அழுத்தத்தை நீங்கள் உங்கள் மனங்களிலே ஏற்றிக்கொள்ளாதீர்கள். உங்களை அதிலிருந்து நீங்கள் உங்கள் மீது மட்டும் கவனத்தை செலுத்துங்கள். உங்களுக்கு நல்ல பலன்களே கிடைக்கும். நன்றி.